على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله அல்லாஹுடைய அலப்பெரும் கருணையினால் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நரகத்துடைய நிலைகள் எப்படி இருக்கும், அந்த நரகவாசிகள் அவருடைய நிலைகள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய நேரத்தில் நரகவாசிகளுடைய உணவுகள் பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் என்றென்றும் அதிலே நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்ற விஷயத்தையும் பல யுகங்கள் அஹகாபா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகின்றான். ஜஸா அம் விஃபாகா, அவர்கள் செய்த தீமைகளுக்கு சரியான நேர்மையான கூலியாக நாம் அவர்களுக்கு கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஜஸா அம் விஃபாகா என்று சொன்னால் உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் நாம் நினைத்துக் கொள்ளலாம், ஒவ்வொரு மனிதன் சக மனிதர்களின் மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய நேரங்களிலே அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நேர்மையான கூலியாக சரியான கூலியாக யாருமே கொடுப்பது கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒரு வேலை செய்கிறாருன்னு சொன்னாக்க அதில் நாம் குறைச்சி தான் கொடுக்கும். இந்த மாதிரி மனிதர்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ்விடத்திலே மாற்றமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் எப்பொழுதுமே நேர்மையானவன், அதிலே மிகவும் உறுதி வாய்ந்தவன் இருப்பான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அந்த வரிசையில் அல்லாஹ் வேறு பல வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுவான், உலகத்திலே யார் ஒரு சின்ன ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் அதை நாம் மறுமையிலே வீணாக்க மாட்டோம், உங்களுக்கு அது வீணானதாக இருக்காது, உங்களுடைய நல்ல அமல்கள்லாம் வீணானதாக இருக்காது, சின்ன நல்லாமலாக இருந்தாலும் அதற்குரிய கூலியை நன்மைகளை நாம் கொடுத்தே தீருவோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே வசனங்களிலே சொல்லுவார். அதே போல ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்குரிய பாவத்தையும் கூடுதலாக குறைவாக கொடுப்பது என்பது அல்லாஹ்விடத்தில் கிடையாது. சரியான தண்டனையை எந்தெந்த பாவங்களுக்குரிய தண்டனை எதுவோ அதை முழுமையாக பரிபூர்ணமாக கூடுதல் இல்லாமலும் குறைவில்லாமலும் கொடுப்பது அல்லாஹுடைய வளமை என்பது நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால்தான் குர்ஆனிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இடத்திலே ஜஸாஅம் விஃபாகா என்று அல்லாஹ் சொல்கின்றான், நேர்மையான கூலியாக நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நேர்மையான கூலி என்று சொன்னால் அவர்கள் பாவங்களை உலகத்திலே செய்து வந்தார்கள், அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் நாளை மறுமையிலே போய் அல்லாஹ்கிட்ட நாம் எல்லாம் பேசணும்னு சொன்னாக்க அல்லாஹ் எப்படியே மனம் இறங்கி நம்மளை மன்னிச்சு விட்டுருவான் என்று நினைத்துக் கொண்டு உலகத்திலே பாவங்களையும் அவர்கள் அதிகமாக தவறான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் விளங்கக்கூடிய விதத்திலே சொல்கின்றான், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் குற்றம் குறைகள் எவ்வளவாக இருந்தாலும் நாம் நாளினா மன்னிப்போம், நாளினா தண்டிப்போம். அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ள ஒரு விஷயம். அல்லாஹ் யாரு மீது கருணை புரிகின்றானோ நம்முடைய ஒரு சின்ன நல்ல அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனம் இறங்கி நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவனுக்கு தகுதியும் தராதரமும் உண்டு என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட, ஆனால் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெரியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமல்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா. ஆக அவனுக்கு பொருத்தமான அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல அமல், அவன் எந்த காரியத்தை பார்த்து பரவாயில்ல அல்ஹம்துலில்லா இது நல்ல எனக்காக செய்திருக்கின்றான் என்று இஹ்லாஸாக செய்யக்கூடிய செயல்பாடு நம்மிடத்தில் ஏதாவது ஒரு நல்ல அமல் இருக்கிறதா என்று நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் எந்த நல்ல அமல்களை எடுத்துக்கொண்டாலும் அதிலே முகஸ்துதி அல்லாஹ் இஹ்லாஸ் என்ற மன தூய்மை ஏதோ கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக இருப்பது எது? முகஸ்துதி என்பது. அதே சமயத்தில் தற்பெருமை, மற்றவர்களுக்காக முகஸ்துதி என்று சொன்னாலே அடுத்தவர்கள் நம்மை பார்த்து புகழ வேண்டும், பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காகவே சில நல்ல அமல்களை நாம் செய்வோம். அப்போ ஒருத்தர் நிறைய தொழுகிறார் என்று சொன்னால் சீக்கிரமாக வராது, எல்லாரும் நம்மளை பார்த்தா ரொம்ப பரவாயில்ல ரொம்ப சீக்கிரமாக தொழுகிறார் என்று தொழுகையாளர்கள் மற்ற தொழுகையாளர்கள் நம்மை பார்த்து பெருமையாக நினைக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்கின்றோம். எந்த ஒரு நல்ல அமலாக இருந்தாலும் அந்த எண்ணம் வரக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லுவான். முகஸ்துதிக்காக செய்வதும் கூடாது. அப்படி முகஸ்துதிக்காக செய்யப்பட்டால் யாருக்காக செய்யப்படுகின்றதோ அவரிடத்திலேயே நீங்கள் நன்மையை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் காட்டுவான். இரண்டாவது தற்பெருமை. இந்த தற்பெருமை தான் நம்முடைய எல்லா அமல்களையும் நாசப்படுத்தி நம்முடைய கொண்டு போய் நரகத்திலே தள்ளக்கூடிய மிக கொடுமையான பாவங்களிலே கொடிய பாவங்களிலே உண்டு தற்பெருமை என்பது. தற்பெருமை மற்ற எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தற்பெருமையை தவிர மற்ற எல்லா பாவங்களிலிருந்தும் ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற்றுவிட முடியும், ஆனால் தற்பெருமையிலிருந்து ஒரு மனிதன் தப்பிப்பது ரொம்ப கஷ்டம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் காரணம் கேட்ட பொழுது சொன்னார்கள், மற்ற பாவங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நேரங்களிலே செய்த பிறகாவது ஆஹா நாம் பாவங்கள் செய்துவிட்டோமே என்ற உணர்வை அவன் பெறுவான். ஆனால் தற்பெருமை என்பது நாம கரெக்டா இருக்கிறோம், நாம் எதுக்கு என்று நினைப்பதே அது தற்பெருமை தான்.
நாம் எப்பொழுதுமே சரியாக இருப்போம் சரியாக இருப்போம் என்று நினைக்கின்றோமே, நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் என்று நாம் பெருமையாக நினைக்கின்றோமே, அதுவே தருப்பெருமை. இந்த தருப்பெருமை என்பது வாழ்க்கையில நல்ல அமல்கள் நல்ல விஷயத்தை போன்று நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கும். எந்த காலத்திலும் இந்த தருப்பெருமையிலிருந்து நாம் வெளிப்படவே முடியாது என்ற விஷயத்தை தான் நபிஸ்லாஹம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எதற்காக சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இப்படி சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் அல்லாஹ் நாட்டத்தின்படி நமக்கு மன்னிப்பும் தண்டனையும் கிடைப்பதென்பது வேறு. ஆனால் நாம் செய்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு முழுமையாக தண்டனை கொடுப்பது என்பது, தவறுகளாக இருந்தால் தண்டனை கொடுப்பது என்பது, அதிலே கூடுதலாக அதிகமான தண்டனைகள் கொடுப்பது என்பது கிடையாது. செய்த பாவத்திற்குரிய தண்டனை சரியாக அளவாக அல்லாஹ் கொடுப்பது அவனுடைய வளமை என்ற விஷயத்தை தான் ஜஸா விபாக்கா என்று அல்லாஹ் நேர்மையான கூலியாக கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு, இன்னகம் கானூலா எர்ஜூன ஹிசாபா, அவர்கள் காபிர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள், நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு உண்டு என்பதை நாம் பல வசனங்களிலே குரான் வசனங்களிலே சொல்லிக்கொண்டே இருக்க, எங்களுடைய ஹபீப் பெருமானா சகோதரர்கள் அல்லாஹுடைய ஹபீப் சொல்லிக் கொண்டே இருக்க, அவற்றையெல்லாம் அவர்கள் நம்பாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னகம் கானூலா எர்ஜூன ஹிசாபா, நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு உண்டு என்பதை அவர்கள் நம்பாமல் நம்பிக்கை கொள்ளாமல் உணராமல் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பொய்ப்பிப்பதாக அவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டே இருந்தார்கள். நாளை மறுமையினால் உண்டு என்பதை சொல்லியும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல், அப்படியெல்லாம் கிடையாது என்று அவர்கள் அதை பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். கிஸாபா பதுவுக்கு அடுத்து சொல்கின்றான், நீங்கள் இன்னும் சுவையுங்கள், அதிகமான உங்களுக்கு நரகத்துடைய வேதனையை தவிர நாம் வேறதையும் அதிகமாக்க மாட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். சங்கே குரலை நாம் கவனிக்க வேண்டும். பெருமானாசன் அவர்கள் இந்த வசனத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுவார்கள், இந்த வசனம்தான் இந்த சூறாவிலேயே மிக கடுமையான வசனம் என்பதாக சொல்லுவார்கள். பதுப்பு என்று வர ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தை சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் பெருமானாசன் அவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் அனுபவிங்க அனுபவிங்க நிறைய அனுபவிங்கள், ஆனால் நரகத்துடைய வேதனையை தவிர நாம் அதிகமாக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இது ரொம்ப கண்டிப்பான வசனம். காரணம் கேட்டபொழுது சஹாபாக்கள் காரணம் கேட்டபொழுது பெருமானார் சுலாசம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நரகவாசிகள் நரகத்திலே வேதனை செய்யப்படக்கூடிய நேரத்திலே யாரெல்லாம் இந்த நரகத்திலே வேதனை எங்களால் தாங்க முடியவில்லை, யாரெல்லாம் இது ரொம்ப கொடூரமாக கடுமையாக இருக்கின்றது, இதனுடைய கஷ்டம் சிரமம் சங்கடம் சோதனை ரொம்ப அதிகமாக இருக்குது, இதிலிருந்து எங்களை நீ பாதுகாத்திடுவாயாக என்று அவர்கள் கத்துவார்கள் கதறுவார்கள், அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். ஆனால் அவர்களுக்கு அந்த வேதனையிலிருந்து அல்லாஹ் நீக்கி அதைவிட அதிகமான வேதனைகளை கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதனால்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகின்றான், வேதனையை அவர்கள் நீக்க வேண்டும் என்று துவா செய்வார்கள், அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அந்த வேதனையை நீக்கிவிட்டு அதைவிட அதிகமான வேதனைகளை அல்லாஹ் கொடுத்துடுவான். ஆக வேதனையை தவிர வேற எதையும் நாம் அதிகம் ஆக்க மாட்டோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்வதற்குரிய காரணம் இதுதான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக நரகத்துடைய வேதனை என்பது நாம் சிந்தித்து பார்க்க முடியாத, அது கற்பனையிலையும் நாம் உணர முடியாத அளவிற்கு மிக கடுமையான வேதனையாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொர்க்கத்துடைய விஷயங்களை யார் அல்லாஹவே அஞ்சி வாழுகின்றார்களோ அவர்களுக்கு தரக்கூடிய நல்ல பாக்கியங்களை பற்றி அல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கின்றான். உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நல்ல அமல்களை அதிகமாக செய்து பாவங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொண்டு நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிடாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, சொர்க்கத்துக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்துள்ளவானாக. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله